இயேசு இயேசு அவளை நோக்கி நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஆமே இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு அப்படியாக கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் தேவடைய மகிமை காண்பீர்கள் என்று இதனுடைய தொடக்கத்தை நாம் பார்ப்போம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தொடர்ந்து வாசிப்போம் மரியாளும் அவன் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பிரித்தானியா கிராமத்து உள்ளவனாகிய லாசரு என்ன ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் இருந்தான் மரியாளும் யா இருந்த ஒரு வீட்டிலே லாசரு என்கிற ஒருவர் இருந்தார் அவர் வியாதிப்பட்டிருந்தார் பட்டிருந்தார் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் எதையும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல நான் நல்லது செஞ்சா என் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும் நான் பொருத்தனை பண்ணா என் குடும்பம் இப்படி நல்லா இருக்கும் உங்கள் நன்மையும் உங்கள் பொருத்ததையும் உண்மையாக இருக்குமானால் உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் இப்போ முதல் வசனமே நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் மரியாலும் மார்த்தாலும் குறித்து பார்க்குறோம் அங்கே ஒரு நபரை குறித்து பார்க்குறோம் லாசர் லாசர் இயேசுக்காக எதையும் செய்யலை அற்புதம் இப்போ யாருக்கு நடந்துச்சு லாசருக்கு தான் நடக்குது அப்போ நீங்கள் செய்கிற கிரியைகள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அற்புதத்தை நிச்சயமாக கொண்டு வரும் என்ன அற்புதம் செய்தால் வாசிப்போம் இரண்டாவது வசனம் கத்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த அடையாளத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி பாதத்திலே அதை ஊற்றி அவருடைய அடக்கத்திற்கு முன்னாதாரமாக செய்து தேவ மகிமையை முன்னறிவித்த மரியாளுடைய சகோதரன் அப்ப நற்கரியை செய்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு உத்தரவாதியாக இருக்க வேண்டும் மரியால் செய்த நற்கிரியைக்கு தான் இன்றைக்கு தேவனாய் கத்தர் ராசருக்கு அற்புதம் செய்கிறார் என்றால் லாசர் ஒரு கிரியையும் செய்யவில்லை அப்போல் உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஏதாகிலும் உபயாத்திரம் உள்ளவர்களாய் கத்தருக்கென்று செய்யத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும் வாசிக்க தொடர்ந்து அப்பொழுது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ நீகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் லாசர் என்ன சூழ்நிலை இருக்காரு வியாதியா இருக்கிறாரு அவரை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படும்படியாக ஆட்களை அனுப்புகிறார்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறது கேள்விப்பட்டால் ஒழிய ஒருவனும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாது அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் எது உங்கள் தேவைகளை வேதம் சொல்கிறது உங்கள் வேண்டுதலை செபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என் பிரச்சனை இயேசுனாரு தெரியுங்கன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க நல்ல தான் ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னது அவசியம் லாசரு பலவீனமாக இருக்கிறது இயேசுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்காதா தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை அறிவிக்கும்படியாக அனுப்புகிறார்கள் இப்படி வச்சுக்கிறோம் ஆபேல் காயின் முதன் முதலாக சிருஷ்டிக்க அதாவது முதல் முதலான பிறப்புகள் காயின் ஆபிலை கொன்று போட்டான் காயின்ட்ட வந்து ஆபில ஆண்டவராக ஏசு என்ன கேட்குறாரு உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார் உடனே காயின் என்ன சொல்கிறாரு அவனை நான் அறியன்றார் ஆண்டவர் சொல்கிறாரு உன் சகோதரி ஆவலுடைய இரத்த பழி ரத்தம் என்னிடத்தில் வந்து கேட்கப்பட்டதுன்றார் ஆக ஆண்டவருக்கு தெரியும் நடந்த சம்பவம் ஆனால் நம்ம நம்மிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வது அவருக்கு ஒரு விருப்பமான காரியம் அதை நீ உண்மையை சொல்றிய போய் இந்த இப்படித்தான் லாசருடைய வியாதியின் படுக்கை சூழ்நிலையை கேள்விப்படும்படியாக அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவா இருக்கிறது குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை நம்மை கொள்ளுகிறதா இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறதா சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்ளுமா ஆனால் அன்றைக்கு லாசனுடைய சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு இந்த கேள்விப்பட்டவனே ஆண்டவர் என்ன சொல்கிறான் அவன் உயிர் போகிறதுக்கான பிரச்சனை இது கிடையாது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனையும் என்ன அழிச்சிடாது என் பிரச்சனை நிமித்தமாக இயேசுவின் நாமும் மகிமைப்படப்போகுது அப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உபதிரவத்தில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார் எல்லாம் எதுவுமே நடக்கலைங்க சூழ்நிலையில எதிராக இருக்குது பிரச்சனைகள் என்னை மேற்கொள்வது போல இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் இந்த பிரச்சனை ஒன்றும் மேற்கொள்ளாது உன் நிமித்தம் தெய்வின் நாமம் மகிமைப்பட போகுது யாரெல்லாம் விசுவாசிக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஆமேன் கருத்த நிலவார் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையில் ஆண்டவராய் இயேசு மகிமைப்பட போகிறாரு அதற்காக நம்ம என்ன வேணால் விட்டு கொடுக்கலாங்க சந்தோஷமாக இருக்குது கருத்தை நிலவார் வாசிக்க தொடர்ந்து அவருடைய சகோதரனிடத்திலும் இடத்திலும் அன்பாய் இருந்தார் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் பிரச்சனை யாருக்கு தெரியும் ரெண்டாவது அறிவிக்கப்படுது ஜபத்தினாலே நம்ம தெரிவிச்சோம் ஆனாலும் தேவன் அதை என்ன செய்ய தாமதிக்கிறார் இந்த தாமதத்தை குறித்து நம்ம என்ன சீக்கிரோம்னா இயேசு நம்மை மறந்து போய்விட்டார் நம்மை வெறுத்து விட்டார் நம்முடைய பாவத்தினால தான் அவர் நமக்கு செவி கொடுக்க போற போய்விட்டான்னு சொல்லி நம்ம புலம்புறோம் இல்லைங்க பொறுத்தவங்க கொஞ்சம் ஆரை பொறுத்து தாங்கணும் செபத்தை சொல்லிட்டீங்களா நீங்கள் என்ன செய்யணும் அடுத்து நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும் அண்டவரே என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க என் விண்ணப்பத்தை கேட்டுட்டீங்க எனக்கு பதில் தந்துட்டேன் நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு மாறாக புலம்புறோம் ஆனால் அந்த மாரத்தால் மாதிரியான என்ன செஞ்சுருக்குறாங்க அமைதியாக இருக்கிறாங்க நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம் அவர் வர வேண்டியதாக வருவார்னு அமைதி ஆயிட்டாங்க அமைதியானதுக்கு காரணம் என்னென்ன நம்ம பின்னாட்களை பார்ப்போம் இங்கே ஆண்டவர் அதை கேட்ட பிறகும் இரண்டு நாள் அங்கே தங்கி இருக்கிறார் இன்னைக்கு பிரச்சனை என்னென்னு ஆண்டவருக்கு நம்ம அறிவித்த பிறகும் நம்ம பிரச்சனைக்கு உடனடியாக என்ன கிடைக்கல சொல்யூஷன் கிடைக்கல நாம் என்ன செய்யணும் அது வந்து ஸ்கிப் ஆகிடணும் அடுத்த காரியத்துக்கு செய்ய போயிடணும் வாசிப்போம் அவன் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் பின்னும் இரண்டு நாள் தங்கினார் யூதயாவுக்கு போவோம் என்றார் அதற்கு சீசர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆயிடுவோம் டிஸ்டர்ப் ஆகி வேற எதுவுமே செய்ய மாட்டோம் அவசரத்தில் விட்டா கையோட்டாவோட போகாதுன்ற மாதிரி பிரச்சனைகளை இருக்கும்போது நம்ம என்ன செய்ய பயந்து போய் பின்வாங்கிருப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாரு நெருக்க வரும்போதும் அந்த இடத்துல நிதானமாக யோசித்து தனக்கு எதிரான பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக மேற்கொள்ளுவார் நாம் எப்பயுமே அதை புரிந்து கொள்ளணும் பிரச்சனை வரும்போது பின்னிட்டு ஓடக்கூடாது பிரச்சனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர்கிட்ட சீசன் சொல்கிறாங்க யூதயக்கு போகலாமல் போக வேண்டாம் ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எதையும் நான் தீர்க்க போகிறதில்ல இல்லை வேதம் தெளிவாக நம்ம போதிக்கிறது தலைமயிரும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் யாரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பிரச்சனை தீர்வு யாராலே கொடுக்கப்படும் அவராலே கொடுக்கப்படும் நாம என்ன செய்ய வேண்டியதில்லை ஒன்னையும் சொல்லித்து கவலைப்பட வேண்டாம் எது சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் நம்ம அப்படியே செய்கிறான் ஏசு கவலைப்படுறாரா தெரியலங்க நான் தாங்க சொல்லி அவருக்கே ஆலோசனை சொல்கிறோம் யோபு கிட்ட ஆண்டை சொல்றாரு எனக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்கிறார் நீங்கள் நாம ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறோம் நீங்கள் அதை இப்படி செஞ்சிருக்கலாம் அதை அப்படி செஞ்சுருக்கலாம் நீ அமைதியாரு செபத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக செய்துவிட்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிலூய்யா வாசிப்போம் ஒன்பது அவசரம் எய் சுப்ரேத்ரமாக்க பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடற ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடி நாள் இழறுவான் என்றார் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனான லாசரு நித்திரை பணி அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார் இப்போ பாருங்களேன் ஆரம்பத்தில் லாஸரை பற்றி வந்துச்சு இடையில ஒரு ஸ்டாபிக்கு டேன் ஆகுது திரும்பவும் லாசர்கள் வருது பைபிளை நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு கதையை முழுசா சொல்லாமல் ஊடக ஊடக என்ன செய்யும் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்து கடந்து போவார் அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சில இடைவெளிகள் நம்ம ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி நினைக்கிறனால நம்ம டிஸ்டர்ப் ஆகிரும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிரும் ஆண்டவர் எப்போயுமே பிரச்சனை அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவர் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி எடுத்துக்கிடுவார் ஏன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நாம் விடுதலையாக்கப்படணும்னா நம்ம மனநிலை என்ன செய்யணும் செட் ஆகணும் அதுலேருந்து நம்ம விடுதலாக்கப்படணும் அப்போ இந்த இடையில் ஒரு பிரச்சனை ஒரு காரியத்தை கொண்டு வராரு யூதையாக போகிறாங்க அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது உடனே ஆண்டவர் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இருப்பது போல இரவு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதிலையே நம்ம நினைச்சிருக்கக்கூடாது இப்போ இதுக்கு அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கா கன்ஃபார்ம் கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ தலைவலிக்குது அப்படின்னா என்ன செய்வோம் எதை பற்றி நினைக்காத ஃப்ரீயாக இருப்போம் நம்ம என்ன செய்வோம் அப்போ திரும்ப திரும்ப நினப்போம் தலைவலி என்ன செய்யணும் ஆரம்பிச்ச கொஞ்சம் தலைவலி பெரிய தலைவலி இருக்குது அப்ப பிரச்சனையை ஆண்டு உணச்சாரு ஒத்தி போடு ஆரப்போடு பிரச்சனை வா அதை திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க அதை மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் அதனால பகலுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இருப்பது போல இரவுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் காலையில் அழுகை என்றால் மாலையில் அக்களிப்பு ஒரு பிரச்சனையை நீ பிரச்சனையா நினைக்காத என்கிட்ட கொடுத்துட்டே நீ சமாதானமாயிரு சபைக்கு ஒரு என்ன நினைச்சாங்க பிரச்சனையோட வர்றாங்க பிரச்சனை சபையில் இறக்கி வச்சுட்டு திருப்பி போகும்போது செய்கிறாங்க பிரச்சனையை விட்டுட்டு போகாம கரெக்டாக தூக்கிட்டு போறாங்க எத்தனை பிரச்சனை கொடுத்தா பத்து பிரச்சனையா திருப்பி என்னையும் பத்து பிரச்சனை எடுத்து போகிறாங்க அந்த சபைக்கு இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா இளைப்பாறுதல் ஸ்தலம் ரெஸ்டோரேஷன் பிளேஸ் அந்த இடத்துல வந்து உங்களை என்ன செய்யணும் மறுபவம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாடு ஃப்ரீயாக போயிடணும் அதைத்தான் நான் இந்த இடத்துல என்ன செய்றார் பகலுக்கு பன்னிரெண்டு மணினா இரவு பன்னிரெண்டு மணி முடிஞ்சிடுச்சா இதுக்கு அடுத்து திரும்பவும் அந்த இடத்துல லாஸ்டரோட பிரச்சனை வராரு லாஸருவ நம்ம என்ன செய்வோம் அப்படி நித்ரையாக இருக்கிறான் அவனை ரெக்கவர் பண்ண போவோம் வாங்க அப்படின்னு கூட்டி போறார் இங்கே தான் ஆண்டவர் நிதானிக்கிற ஒரு தன்மையை கொடுக்குறாரு ஏன்னா அந்த சீசர்கள் தன்னக்குள்ள என்ன தீர்மானிச்சுப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி பேசிட்டு போகிறாங்க கேள்வி போடுறாங்க ஆனால் இவர் அதை பற்றி டிஸ்டர்ப் ஆகாமல் வாங்க அங்கே போவோம் அப்படின்றாரு அப்போ அந்த சீசர்களுக்குள்ளே ஒரு நிலைத்தன்மையை கொடுக்குறாரு அவசரப்படுறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது அடைஞ்சிட முடியாது நிதானத்தோடு நாம் ஒரு காரியம் செய்யும்போது அது நமக்கு நிச்சயமாக எனக்கு நல்லமாக நிறைவேறும் நான் வாசிப்போம் தூங்குறவங்களும் அலையிலே சொல்லுங்க வாசிப்போம் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனான லாசரு நித்திர இணைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போக்கிறேன் என்றார் அதற்கு அவருடைய சீசர்கள் ஆண்டவரே நித்திரை இணைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் ஹலை லூயா இப்ப இவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு என்ன வந்திருக்கு நித்திரை அடைந்திருந்தால் அவன் எழுந்திருப்பான் செத்து போயிட்டானா அவன் எந்திரிக்க மாட்டான் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க ஏ அவர் மறுத்து போயிருப்பான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஆண்டவர் தெரியும் அவர் மறுத்து போயிருப்பார்னு நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு லெகுவாக எப்படி ஒரு காரியத்தை டீச் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பயப்படாதே ஆண்டவர் எல்லாருக்கும் மீட் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அது பயப்படாதுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் பிரச்சனை இல்லை நினைக்கிறோம் இல்லை பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் மாரியால் சொல்கிறாருங்க யாரு ஏசு கிருஷ்ண ஒரு தாயார் சொல்றாங்க பயப்படாதே சிறியே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் உடனே மாரியால் சொல்கிறாங்க இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்ககிட்ட தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஏதாவது சொன்னார் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நித்திரையாக இருந்தால் பழச்சிக்கிடுவான் ஆண்டை செத்து போயிட்டாருன்னு யாருக்கு தெரியும் ஏசுக்கிறதுக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நிமித்தமாக நம்ம செத்து போயிட்டோம் ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன சொன்னார் பயப்படாத என்னங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போயும் பயப்படாதீங்க சம்பளத்தை குறைச்சிட்டாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது இப்போயும் பயப்படாதே பயப்படாத இதை தான் ஆண்டை நமக்கு கற்றுக் கொடுக்குற வரைக்கும் என்ன இந்த பயத்தில் நம்ம என்ன செய்வோம் பின் பின்வாங்கி போயிடுவோம் தேவனை மறுதளிப்போம் முறுமுறுப்போம் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நாமளே தடையாயிரும் எந்த காரியத்திலையும் நம்ம பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலையும் வரைக்கும் பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலை தான் பயப்படக்கூடாது ஆ வாசிங்க இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவருடைய மரணத்தை குறித்து இப்போ நமக்கு அவர் பயப்படாதே என்று சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம் இன்றைக்கி ஆலயத்தோட தேவைகள் இருக்குது சந்திக்கப்படாமல் இருக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்குது அப்படினால ஆண்டவர் நமக்கு என்ன பதில் சொல்வார் பயப்படாத நாம நீ வாட் சும்மா சொல்லிட்டு போயிடுவீங்க பிரச்சனை எங்களுக்கு தானே இருக்குது உங்களோடய கேட்க போகிறாங்க யார்கிட்ட வந்து கேட்பா நம்மள்தான் கேட்பாங்க ஆனால் ஆண்டவர் வர சொல்கிறார் பயப்படாதே பக்கத்தில் சொல்றீங்க பயப்படாதீங்க ஓ சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க இன்றைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் மறுத்து போயிருந்து சொன்னாலும் பயப்படாதீங்க இப்படி சொல்ல போது நமக்கு என்ன இருக்கு பயம் வருது என்னடா இப்படிலாம் சொல்றாங்க அலிலூயா ஏன்னா அற்புதம் யார் செய்யப்போறது அவர் தான் செய்யப்படுற நீங்களாம் என்ன போகிறோம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போறோம் நம்மளால் வேற எதுவும் செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது அலிலுவையா கத்தனால வர்றேன் இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ நிச்சய செய்து இழைப்பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் பாத்தீங்களா அப்ப அங்கே ஒரு கல்குலேஷன் கொடுத்துறாரு ஒருவேளை செத்து போயிட்டான்னு சொல்லியிருந்தா இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுவார் உடனே பின்வாங்கிடுவாங்க இவரை தேடி போனால் இதான் போல போல இருக்கு மாட்டிக்கிடுவோம் சொல்லி பின்வாங்கிருவாங்க ஆண்டவரே நம்மகிட்ட பேசும்போது நிதானமாக பேசுறாரு நாமளும் ஆண்டவர்கிட்ட எப்படி பேச வேண்டியிருக்கு ஞானமாக நிதானமாக பேச வேண்டியிருக்கு கத்தனை நல்லவர் அழிஞ்சி வாசிப்போம் அப்பொழுது அவர்களை நோக்கி மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் இப்போதான் சொல்லி முடிச்சு என்ன சொன்னாரு உண்மையாவே இறந்து போயிட்டான் எதனால தெரியுமா அவன் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை இறந்துருக்கான் நான் அப்படி சொல்லி தான் நீங்க விசுவாசல குண்ட்ரி போயிருவீங்க அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு நீ தான் சொல்கிறேன்றது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு நம்ம பின்னாடி பார்க்குறோம் ஆனா முன்னாடியே அதை சொல்லிடுறாரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே அப்படிதான் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே நம்மளை அனுமதிக்கிறாரு அந்த போராட்டம் நம்மளை அது என்ன செய்யாது மேற்கொள்ளாது அந்த போராட்டத்துக்குள்ளே போகிறதுனால நீங்கள் என்ன நானும் என்ன செய்ய வேண்டியில்ல பயப்பட வேண்டியதில்லை எதுனாலும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் நம்மளை கைவிட்டார்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டியதில்லை பிரச்சனைக்கு ஆண்டவரையும் நம்மளை அனுமதித்து தான் கொண்டு போகிறாரு இந்த பாடுகள் நமக்கு அவராலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படியே இந்த வசனம் இருக்கட்டும் யோசுவா ஒன்றாம் அதிகாரம்

யாருக்கு சொன்னது அது ஏன் யோசுவாக்கு சொன்னதில்ல தரிசனம் மோசையை கொடுத்தது தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு பாத்திரம் மோசே ஆனால் அந்த மோசே அதை செய்கிறதுக்கு முன்னாடி மறுத்து போயிட்டாரு இப்போ அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறான்டாரு உங்கள்ட்ட என்ட்டையும் கொடுக்குறாரு அன்னைக்கு யோசுவாட்ட கொடுத்துருக்குறாரு ஆனால் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளே கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு எங்கேருந்து கொடுக்குறேன் தாயின் கருவியில் உருவாகும்னே உனக்கு அந்த அபிஷேகம் கொடுத்துருக்குறேன் அவா அப்படியே அஞ்சாவது வசனம் வாசிக்க நீ உயிரோடு இருக்க ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விடுவதும் இல்லை பொறுப்ப பெரிய பொறுப்ப கொடுத்த உடனே யோசுவாக்கு பயம் நான் பாட்டுக்கு பத்தோட ஒன்னா இருந்திருப்பேன் என்ன தூக்கி என்ன செய்வீங்க தலைவன் நான் என்ன செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத நான் மோசையோடு இருந்தது போல உங்க கூட இருப்பேன் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ஸ்மெண்ட்டு ரெண்டாவது கன்ஃபர்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாரு நான் உன்னை விட்டு இல்லை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு உண்டான பிரச்சனை என்ன தெரியுமா இதை எப்படி நம்மளை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றுவார் இதுக்கு நாம் சாத்தியமாகுமா மோசைவாலேயே முடியல என்னால் எப்படி முடியும் கவலைப்படாத மோசையை கூட மறிச்சு போயிருப்பான் நீ மறிக்க மாட்ட தரிசனம் நிறைவேற வரைக்கும் காணாந்தேசத்துக்கு மோசையை போல் ஆனால் யோசி வைப்பானா இன்றைக்கு ஆண்டவர் ஐஎஸ் உங்களுக்கு ஒரு கொடுக்குற திட்டம் எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் உங்களோடு உத்தரவாதம் பண்ணி அது இன்றைக்கல்ல நீங்கள் சிருஷ்டிக்கப்படும் நாளுக்கு முன்னமே அது வச்சிருக்கிறார் அந்த கைடன்ஸுக்கு ஒரு உத்தரவாக என்ன செய்றாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதே ரீகன்வாஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அடுத்து வசனம் பல கொண்டு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசி இவர்களுக்கு பங்குடுவாய் ஆக பாருங்க இந்த இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு யோசுவாவுக்கு ஒரு பலனை கொடுத்து அவனுக்கு அந்த முழு அந்த அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்பதாம் அவசரம் வந்துருங்க நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு தினமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்ப ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை எப்பயோ கொடுத்திருக்கிறாரு வாக்குதத்தை எப்பயோ கொடுத்திருக்கிறாரு சில சூழ்நிலை நிமித்தமாக சில நெருக்கங்கள் நிமித்தமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கிற சில பாடுகள் நிமித்தமாக அதை என்ன செய்யறான் வாக்கு தத்தத்தில் மறந்துட்டோம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருமே நினைப்பூட்டாரு மறந்துட்டியா உனக்கு என்னைக்கு ஒரு வாக்கு தத்தை என்னைக்கு கொடுத்தீங்க அதையெல்லாம் நம்ம மறந்துடுறோம் காரணம் என்ன பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நம்ம என்ன செய்யறோம் அதுலேருந்து விலகி வந்துடுறோம் இன்னைக்கு ஆண்டவர் முதல் காரியம் சொல்றாரு நான் உன்னைட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு இரு அதோடு மொத்தம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை விட்டு விலகுவதும் எதனால சொன்னாரு அதை நீ நான் உனக்கு கட்டளை இட்ருக்கேன் அதை ரிமம்பர் பண்ணிக்கோ அதை நினைவு கூறு இன்றைக்கு ஆண்டோர் நம்மளை நினைப்பூட்டுதலுக்கு இந்த மாதத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த மாதத்தில் புதிய ஒரு வாக்கு தத்தான் கிடையாது ஏற்கனவே கொடுத்த எல்லா வாக்குத்தத்தோடைய ஒரு அக்கூமலேட்டிவ் தான் இன்றைக்கி அப்போ எதையெல்லாம் எனக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு நான் எதையெல்லாம் நினைத்து பார்க்கணுன்னா இன்றைய வரைக்கும் நான் உயிரோடு இருந்து அவை ஆசீர்வாதத்தை ருசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய வாக்கு தத்தம் தான் எனக்குள்ளே கிரி செய்து கொண்டு இருக்கு அப்போ என்னைக்கு கொடுத்த வாக்குத்த நினைவு கூட்டறாரு என்னை அழைக்கும் போது என்னை வேறு பிரிக்கும் போது என்னை முன்குறிக்கும் போது என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் நீ என்ன செய்யிரு நான் உன்னை விட்டு இல்லை உன்னை அதை அதைத்தான் இன்னைக்கு என்ன செய்றாரு ஆண்டு ஒரு நினைவு பூட்டாரு ஓகே அப்படி வளர்ந்துருவோம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிற்று என்று கண்டார் பிரித்தானியா ஊர் எஸ்லேவுக்கு சமீபமாய் ஏறக்குரிய இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது யூதரில் அநேகர் மார்த்தார் மணியா என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் இவர்கள் ஆறுதல் சொல்வதற்கு அநேகர் வந்திருக்கிறாங்க நமக்கு இந்த உலக பிரகாரமான ஆறுதல் சொல்வதற்கு மனிதர்கள் உண்டு அது ஒருவேளை நம்ம எப்படா விழுவோன்னு சொல்லி எதிர்பார்க்குற கூட்டமாக கூட இருக்கலாம் நம்ம எப்படா சாவோன்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு கூட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு ஆறுதலை மாத்திரம் இல்லை நமக்கு உண்மையான விடுதலையும் தர வருவார் அந்த ஏசுக்கிறத்து வரும் வரைக்கும் யார் காத்திருக்குறா மார்த்தால் மரியாதை காத்திருக்கேன் நம்மளை சுற்றி வர்ற அந்த மனிதக்கு ஆறுதலை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போ யேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாலோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் மார்த்தாள் யேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்போதும் நீர் தேவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாளு இப்போ முதல் காரியம் நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது எல்லாருடைய விருப்பம் அதானே அதை தான் மார்த்தால் கேட்குறேன் நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் அது எல்லாருடைய விருப்பம் ஆனாலும் அங்கே மார்த்தால் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு நீ தேவனு இதில் கேட்டுக்கொள்வது அதை அதன் தேவன் நிச்சயம் தந்துடுவார் இந்த ரெண்டாவது கட்டத்தை தான் நம்ம எப்பொழுது புரிஞ்சுக்கணும் ஆனால் எப்பொழுது நம்ம சேஃப் ஜூன்லேயே இருக்கிறனால நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது நினைக்கிறோம் பாடுகளும் பிரச்சனைகளும் நம்மளை மேற்கொள்ளாதபடி தேவன் நமக்கு போதுமானவரை இருக்கிறார் இப்படி சொல்லணே உங்கள் பிள்ளையே ஸ்கூலில் படிக்கிறாங்க நீங்களும் தான் படிச்சிருப்பீங்க எப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்போம் எக்ஸாம் வரைக்கும் எக்ஸாம் வந்துட்டா எவ்வளோ தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஒரு நபராக இருந்தால் கூட உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ரெண்டு நாள் தள்ளி இருக்கக்கூடாதா கொஞ்சம் தள்ளி வந்துடக்கூடாது அதுக்குள்ளேயுமே எக்ஸாம் வந்துருச்சு நமக்கு தோணும் ஆக நம் பரிசோதனைக்கு உட்பட வேண்டியது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது நம் பரிசோதனைகள் நம்மை அளிப்பதற்கல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அந்த எக்ஸாமில் தான் உங்களுடைய குவாலிட்டி தெரியும் அந்த எக்ஸாமினேஷனில் தான் உங்களுடைய வேல்யூ வேல்யூவேஷன் உங்களுக்கு வெளிப்படும் அண்ட் அவர் அப்படி தான் இந்த மார்த்தாளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நீர் இங்கே இருந்தேனாலும் சகோதரி மாற்றிருக்க மாட்டேன் எக்ஸாமே வரலன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காதுப்பா ஆனாலும் எக்ஸாம் வந்தால் நல்லது எக்ஸாம்பிளுடைய எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனின் மகிமையை நான் பார்க்க முடியும் அவர் அப்படி தான் சொன்னால் நீ தேவனத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நிச்சயமாய் தந்தருள்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படியே யோம கிட்ட போவோம் யோமன் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வருஷம் சொல்லுது தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி ஒரு வசனம் வரைக்கும் அவர் வாழ்ந்தத அவர் எல்லாவற்றையும் இழந்த போதும் அவர் ஒரு கன்ஃபர்ஸ்மெண்ட் வச்சுக்கிறாரு என்ன செய்றாரு அவர் நிச்சயமா எல்லாத்தையும் செய்ய முடியும் அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதான் எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்லுங்க பெருசா எதுவும் சொல்ற மாதிரி இல்லை ஒன்றும் நல்லது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு லாஸ்டரை மறைத்தது போல நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த எல்லா காரியமும் கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ளே போயிடுச்சு கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை எல்லாம் வெளியே கேட்டாலே கேட்க முடியாத சரீரத்தை போல நாற்றம் எடுக்கிற ஒரு சூழல்ல இருக்கு ஆனாலும் நாம எப்படி சொல்ல விரும்புறாரு சொல்லுங்க தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை நீர் என்னை கைவிடுவதும் இல்லை நீர் தேவனிடத்தில் இடத்தில் எதுவோ அது நிச்சயமாய் தேவன் தருவார் இது எந்த இடத்துல நம்ம சொல்றோம் எல்லாம் பெற்றுக்கொண்ட போதில்லை எல்லாவற்றையும் இழந்த போது இனி வாய்ப்பே இல்லை நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் சொன்னபடி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் நான் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் முழு நிச்சயமாய் அவரை நம்ப வேண்டும் இதுக்கு நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்குறோம் பேதுரு படகுல போய் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை அவர்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு நீ போ கடலிலே படகை எடுத்துக்கொண்டு போ வலையை போடு அவ்வளவுதான் உடனே பேத என்ன சொல்றாரு ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போட்டோம் உங்கள் வாய்ப்புகள் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு முடிந்து போன நிலையிலே வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அற்புதத்தை தேவன் கேரண்டியாக செய்வார் யாரில் விசுவாசிக்க நிலையில சொல்லுங்க இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கு கல்லறையில் வைக்கப்பட்டாச்சு என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு முடிஞ்சு போச்சு என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது ரூமில் செத்தும் போயிட்டா கல்லாச்சு நாரியும் போச்சு நம்பிக்கை கூறி வாய்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது சூழ்நிலைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட விட்டார்கள் எங்கேருந்து உதவி வருமா கிழக்கில இல்ல மேற்களை இல்ல வடக்குல இல்ல தற்களை இல்ல வானத்தில் பூமி இல்லை எங்க இருந்து வரும் அப்புறம் சொல்றாரு கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நான் எந்த மனுஷன்னு ஒத்தாசை வரது இல்லை எல்லா கதவுகளும் எனக்கு அடைக்கப்பட்டுருச்சு எல்லா வாய்ப்புகளும் எனக்கு மறுக்கப்பட்டுருச்சு எல்லா மனிதர்களும் நீ ராசியற்றவள் நீ ராசியற்றவன் உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முத்திரை குத்தி நான் கொடுத்துறான் நீ போன இடம் எல்லாம் இப்படிதான் இருக்கும் நீ இருந்தாலே இப்படித்தான் நடக்கும் இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்துடலாம் அண்ணன் சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அது வேணா சாத்தியம் எல்லாமே போகலாம் ஆனா யோசுவாக்கு சாத்தியமாச்சு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அது சாத்தியமாகும் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட மார்த்தால் சொல்ற ஆண்டவரே நீர் கேட்டுக்கொள்வதே தேவன் தருவா தெரியும் நீ ஆண்டவர்கிட்ட அதைத்தான் நம்ம கிட்ட கேட்கிறாரு இப்பயாவது என் மேல நம்பிக்கை இருக்கா நீ என்ன நம்புறியா எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி வாய்ப்பே இல்லை எந்த கதவும் திறக்கிறதுக்கு வழியே இல்லை எல்லா கதவுகளும் உன் கண்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டுருச்சு எந்த மனிதனும் உனக்கு உதவி செய்கிற வாய்ப்பு இல்லை எந்த சூழ்நிலையும் உனக்கு அற்புதம் நடக்கிற வாய்ப்பு இல்லை இப்போ நம்புறியா இப்பயுமா நம்புறேன்னு கேட்குறாரு சொல்லுங்க யாரெல்லாம் நம்புறீங்க உமா தான் நம்புறேன் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்து தடைப்படாத ஆண்டவர் நீங்கள் என்னை விட்டு விலக மாட்டேங்காட்டு வர்றேன் யார் வேணால் என்ன விட்டு போகலாம் நான் ராசி இல்லாதவன் சொல்லலாம் நான் ராசி ஏற்றவன் சொல்லலாம் நான் ஒன்றுக்கு பிரயோஜனம்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லிருக்கிறீங்க நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேங்கிறேன் மனிதர்கள் மாறலாம் ஆனால் மாறாத தேவன் உங்களோடு இருக்கிறார் கலையிலோய்யா வாசிங்க ஏசோ வலை நோக்கி ஏசு உங்களையும் என்னை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்ற நம்பிக்கை உயிர் நீ நம்பினது மீண்டும் உயிரடையோ நீ என்னை நம்பி வந்த வாழ்க்கை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாய்

அதற்கு பார்த்தால் உயிர்த்தெழுத நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாழும் பிள்ளை பம்மே நம்ம எக்ஸ்பாடு ரியா அன்னொரு நீ இம்மையில் எனக்கு செய்யலன்னா பரவாயில்ல அண்ணொரு மறுமையில் பார்த்துக்குங்க மறுமையில் இல்லை இம்மையிலும் மறுமையிலும் ஒரு தடையான ஒரு தருவேன் நீ செத்த நான் உன்னை செஞ்சு நடத்திக்க போறேன் உயிரோடு இருக்கும் போது இன்றைக்கே இந்த மாதத்திலேயே தேவனது செய்ய வல்லவர் அலையிலுயா மார்த்தால் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறார் செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் நான் சொல்ல திருப்பி சுய தேற்றுதல் தேவையற்ற தேவை இல்லாதது ஆண்டவர் செய்வாரா செய்வார் ஒருவேளை வேலை செய்யாமல் போனாலும் யோபு சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் ஒரு மேல் நம்பிக்கையே இருப்பேன் எதுக்காக நான் சாகிறதுக்காகவா இல்லை என் மரணத்தை மாற்றி என்னை மீண்டும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையில் ஏசு உயிரோடு இருக்கிறார் அதுக்குத்தான் நான் அவரை நம்பணும் நான் செத்து போகிறதுக்கு ஏ சொல்ல போனோம் நான் எல்லாவற்றையும் இழக்கிறதுக்கு ஏ சொல்ல போனோம் இல்ல பூமியும் அது நிறையும் கர்த்தனுடையது அவர் என் வாழ்க்கையில செய்யலைன்னா நான் அவரை நம்பர்ல என்னங்க பிரயோஜனம் ஆனாட் அக்செப்ட் நான் அதை சொல்லலப்பா என்னை விசுவாசிக்கிறியா என்ன நம்புறியா இந்த நம்பிக்கையோட உண்மையாக இருக்குன்னா உன் சகோதரன் மாரித்தாலும் படைப்பான் இன்னைக்கு ஆண்டவர் இப்படித்தான் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்விலே நடக்கவே நடக்காது என்று அநேகர் சொல்லி இருந்த அற்புதங்களை ஏசி நிச்சயமா இந்த மாதத்தில் செய்வார் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு எல்லாம் மறுச்சு போயிடுச்சு நாரி என் காரி எல்லாம் அப்படி என்ன தெரியுமா நாரி போச்சு தெரியுமா நாரி போச்சு என்ன தெரியுமா அதை கேட்கறதுக்கு கூட யாரும் தயாரா இல்லை அறுவரு புண்ணு புறக்கணிச்சுட்டாங்க நீ எல்லாம் பேசாதன்னு பேசாத ஒதுக்கியே வச்சுட்டாங்க இன்னைக்கு நம்ம தரிசனத்தை சொல்லக்கூடாது நம்மளை சொல்கிறதுக்கு கூட நம்ம மனசே வெளியில் வர அளவு சூழ்நிலை இருக்குது ஏதாவது சொன்னோம்னா போதும் போதும் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும் சொன்னதெல்லாம் போதும் ஒன்றும் நடக்கலை இனி என்னத்தை சொல்லி என்ன நடக்க போகுது ஆக நமக்கே நம்மளை குறித்து சந்தேகம் வர அளவு சூழ்நிலைகள் இருக்குது ஆனாலும் வாசிப்போம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் லாசர் செத்து போனவன் நீ உயிரோடு இருக்கல நீ உயிரோடு இருக்கல நீ விசுவாசி இன்னைக்கு உயிர் இருக்கல கற்றோடைய ஜீவன உனக்குள்ள இருக்கில்ல இன்றைக்கு நீ விசுவாசிக்கிறையா எதை விசுவாசிக்கணும் என் குடும்பம் நல்லா வரும் என் வாழ்க்கை மாறும் எங்கள் சபைகள் புதுசாக கட்டப்படும் எனக்கு வர வேண்டிய வேலை உயர்வான வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் நான் இழந்து போன மேன்மையை திரும்ப பெற்றுக்கொள்வேன் நான் இழந்து போன கல்வி கொடுத்த கூட திரும்பி பெற்றுக்கொள்வேன் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கின்ற அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க சொல்லுங்க ஆமேன் இதை யார் செய்ய முடியுமா என் இயேசுவால செய்ய முடியும் ஆமேன் இயேசு உயிரோடுக்க செத்து போயிட்டாரா யாரும் நம்புறீங்க மோசிக்கும் யோசுவாக்கும் கூட அற்புதம் இல்லைங்க உங்களுக்கு எனக்கு இருக்குங்க அவர்கள் விசுவாசித்தார்கள் நாங்கள் விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவர் ஒரு இன்னார் என்று கண்டு இருக்கிறோம்

சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தால் ஏசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் பார்த்தால் தம்மை சந்தித்த இடத்துல இருந்தார் ஏன் இன்னும் கிராமத்துக்கு வரல ஏன்னா அந்த ஜனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள மனதான் அந்த ஜனங்கள் அவர் மேல வெறுப்பா இருக்கிறாங்க கோபமாக இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சூழ்நிலை எது இருந்தாலும் தேவன் அற்புதம் செய்கிறதுக்கு அது தடை இல்லை அன்றை உங்கள்ட்ட கேட்கற ஒன்று தான் நீ குழியில் இருக்கிறையே இங்கே இயேசுவால் வர முடியுமா நான் கல்லறையில் இருக்கனே இயேசுவால் எனக்கு உதவி செய்ய முடியுமா நான் எல்லா ஓட்டும் இழந்திருக்கேன் ஏசுவானே எனக்கு உதவி செய்ய முடியலாம் நீ யோசிக்காத நீ எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி சொன்னான் இயேசுவே நீர் வாரனு கூப்பிட்டா போதும் இயேசுவே நீர் இறங்குன்னு சொன்னால் போதும் பருத்திமய குறிணு நாங்கள் இருக்கும்போது அவன் என்ன இயேசுவே தாவீதின் குமாரனே நீ எங்கே இருக்கிறேன் பிரச்சனை கிடையாது நீ எங்கே இருந்தாலும் இயேசுவை கூப்பிட்றியா அதான் முக்கியம் அப்படி கூப்பிட்ட உடனே சீசர்களை அதட்டுறாங்க அடுத்த இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு அவனை அழைத்து வந்துறாரு இயேசு அவனை அழைத்துவான்னு சொன்ன உடனே அவன் செஞ்ச விஷயம் தெரியுமா தன் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு வாழ்க்கை மாற போதுன்னு நிச்சயம் தாங்க நீங்கள் கூப்பிடணும் சும்மா கூட்டு வைப்பான் நீங்கள் நிறைய இருந்துச்சு என்னமா ஏசுவை கும்பிட்டு வைப்போம் ஏதாவது காப்பாற்றாலும் காப்பாற்றுவார் அப்படி இல்லை முழு விசுவாசத்தோடு நீங்கள் இயேசுவை கூப்பிட வேண்டும் அப்பா நீரே எனக்கு செய்ய உதவி செய்ய வல்லவர் நீர் செய்யாது இருந்தாலும் நான் எங்கே போவேன்னு கேட்கணும் தாவித்து கேட்கலையா என் தலை மயிரின் என் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க நான் வெட்கப்பட்டு குளியிலே விழுவதற்கு ஆ ஆ என்று லட்சியாய் அவர் சொல்லுகிறார்கள் ஆனாலும் நான் உண்மை துதிப்பேன் உம்மை விட்டு நான் இங்கே போவேன் கேட்கிறாரு எந்த இடத்துல எல்லா எதிரிகளும் நெருக்கிற ஒரு சூழ்நிலை மரணம் சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எல்லாவற்றையும் போதும் அவன் நான் கத்தரையே என்றார் உங்களுக்கு எனக்கு இது புதுசில் வேதத்தில் ஆதியிலேருந்து இதே அற்புதங்கள் தான் இந்த அற்புதத்தை நினைவு கொள்ளு இந்த மாதம் நினைவு கொள்ற மாதம் நம் தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைத்து நன்றி செலுத்தி அவருடைய முழு அற்புதங்களை சுதந்திரிக்க வேண்டிய மாதம் சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்லுங்க அடக்கம் பண்ணப்பட்டாச்சு அப்படி என்ன சரி முடிஞ்சிருச்சு முடிந்த இடத்துல இருந்து அவர் புதிய துவக்கத்தை தொடங்க வல்லவராக இருக்கிறார் முந்தின மகிமையே கார்களும் பிந்தின் ஆலயத்தின் மகிமையை பெரிதா இருக்கும் என்ற முப்பத்தி ஏழு அவர்களில் சிலர் குருடோலை கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் விமர்சனங்களை நம்ம பார்க்கிறோம் அன்னைக்கெல்லாம் அற்புதம் செஞ்சார் இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அற்புதம் செஞ்சிடக்கூடாதா கூடாதா அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும் சில நேரங்களில் சில காரியத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக அற்பதம் போதும் இப்படி வச்சுக்கிறோம் எனக்கு நூறுரூவா தேவைச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கு யாரையோ வச்சா டக்குன்னு கொடுத்துடலாம் நூறுரூவா ஏசு நல்ல பேரு டக்குன்னு அற்புதம் செஞ்சு சரிங்களா இப்போ எனக்கு ஒரு கோடி ரூபா தேவை வச்சுக்கோ உடனே பக்கத்தில் இருக்க வந்து எனக்கு ஒரு கோடி கொடுக்க முடியுமா அப்போ நான் எப்படி சொல்கிறேன் அன்றைக்கு நூறு ரூபாய் கொடுத்த ஏசு கிறிஸ்து இன்றைக்கு ஏன் ஒரு கோடி ரூபாய் தாமதிக்கிறார் தேவை பெருசு அற்புதமும் பெருசாக தானே இருக்கணும் அதை சொல்கிறாங்க அன்றைக்கு குருடனுடைய கண்களை திறந்தவர் அன்றைக்கு குருடைய உயிரோடு இருந்தா இங்கே லாசர் மறிச்சுருக்கிறான் இந்த அற்புதத்துக்கு அதுக்கு வேல்யூ அதிகம் அந்த அற்புதத்துக்கு வேல்யூ வேறு ஆக நான் புரிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை அற்புதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார் எந்த அளவினால் அழைக்கிறீங்களோ அந்த அளவினால் திரும்பி உங்களுக்கு அமைக்க குலுக்கி சரிந்துள்ளபடி அழைக்கப்படும் அப்போ உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துக்கோங்க நான் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சா போதுன்னா அந்த அளவு படித்தா போதும் ஒரு கம்பெனி இயக்கணும்னா அந்த உங்களுக்கு கேப்பிலிட்டி இருக்கணும் சரிங்களா இப்போ ஆண்ட்ராய்டு நம்ம பெரிய காரியத்தை கேட்குறீங்க யாரும் விசுவாசிக்கலாம் சொல்லுங்க பெரிய காரியம் கேட்குறீங்களா சின்ன காரியம் கேட்குறீங்களா இருக்கிற இதே வாழ்க்கை போதுங்கன்னா நீங்கள் அழைத்து கூட வர வேண்டியதில்லை வீட்டிலே கும்பி கும்பி அடிச்சுக்கிட்டு போதும் என் வாழ்க்கை ஒரு பெருசாக இருக்கணும் யோசி இப்ப போடுவதற்கு தன்னை விட்டு கொடுத்தது காரணம் தெரியுமா அவன் ராஜாக்களுக்கு மத்தியில் ராஜாவாய் மாற்றப்படுவதற்கும் அவன் தரிசனத்தை சுமந்து கொண்டிருந்தான் அவன் அழுது புலம்பி எகிப்தியனுடைய வீட்டில் இருக்கும் போது கூட வேற ஒன்றும் இல்லை அவன் பார்வையிட்ட போன போது கூட அங்கேருந்து என்ன செய்ய காசு பணத்தை ரெடி பண்ணிட்டு நேரம் அவங்க அப்பாடு போயிருக்கலாம் இல்லை உங்கள் தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பாடுகளிலே நீங்கள் தைரியமா எதிர்கொள்ள வேண்டும் இங்க ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க குருடனை சுகப்படுத்தினவர் லாசர் மறிக்கமான காப்பாத்திருக்கலாம்ல பெரிய அற்புதத்துக்கு எதிர்பார்த்து காத்துருங்க இந்த மாதத்துல விசுவாசித்து அமைச்சு சொல்லுங்க ஏதோ ஒண்ணு நடந்தா போதுமா ஏதோ ஒண்ணு நடந்தா போதுமா இல்ல நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமான அற்புதத்தை நான் பார்க்கணும் நான் கேட்டது கிடைச்சதான் எனக்கே தெரியுமே நான் கேட்கறதுக்கு மேலே கிடைக்கணும் இது எனக்கு சாத்தியமில்லாதது இதே வாழ்க்கையில் நடக்கவே வேண்டக்காது ஆனால் நடக்கணும் அதுதான் தேவனுடைய மகா அற்புதம் அமேன் இயேசு ஆ அடுத்து அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லரிடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாய் இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்று என்றார் அலையிலூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு சொல்றாரு நான் உனக்கு நீ வெறுமன நீ நினச்சி பார்க்காத ஒரு அற்புதம் செய்ய போகிறேன்னு உடனே நம்ம என்ன திரும்பி சொல்லணுமா அவ்வளோ பெருசு இல்லைனாலும் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யுங்க எப்படி கேட்குறான் அவ்வளோ பெருசு இல்லைனாலும் ஏதாவது ஒன்று செய்யுங்க செய்ய செய்யப்போகிறது அவர் அதையே நம்ம இப்படி கேட்குறான் இவர் கல்லற வரைக்கும் வந்துட்டார் அற்புதம் செய்ய போகிறாரு கல்லை பரட்டாங்க இப்போ என்ன செய்கிறான் விட்டுருங்கப்பா ஆச்சு நாம் என்ன செய்யணும் ஆ சாமில் சொன்னது போல் நீ சொல்லும் அப்படியே கேட்கிறேன் நீங்கள் சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் அவ்வளோதான் நீ சிறுபிள்ளை என்று உன்னைய சொல்லாதேன்னு இறமையார் சொல்றாரு என்னால் போய் இதெல்லாம் செய்ய முடியுமா நீ என்ன செய்ய போற நீ வெறும் பார்த்துறோம் நீ ஒரு கருவி அவ்வளோதான் இந்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யறது விசுவாசல கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது இந்த மாதிரி ஆண்டு என்ன சொல்றாரு விசுவாசல கொஞ்சம் கூட பின்வாங்காத உன்னை கலப்பையில கை வச்சுட்டேன் இனத்தையே முன்னாடி போக ஆரம்பிச்சிரு பின்னாடி திரும்பி பார்த்துடவே பார்த்துடாத ஏன்னா அற்புதத்தை செய்யக்கூடிய ஏசி எங்க இருக்கிறாரு என் கூட இருக்கிறாரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தாரு இந்த மாதம் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் என் கூட இருக்கிறார் இயேசு இப்போ என்னுடைய கல்லறை கிட்ட வந்துட்டாரு நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என் அற்புதம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அற்புத ஆறு போய் இருக்குது ஆனால் அற்புதம் செய்கிற இயேசு எனக்கு முன்னாடி நிற்கிறார் இப்போ நான் பின்வாங்கி போயிடக்கூடாது சூழ்நிலையை நினச்சி சுற்றி இருக்கிற காரியங்கள் நினச்சி எதா தப்பாக நடந்துருமோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஏசு செய்வார்னு சொல்லி நம்ம அறிக்கை செஞ்சு ஏமாந்து போயிட்டோமே நினச்சி நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது இது வரைக்கும் நீ விசுவாசிச்ச இன்றைக்கு மகிமையை காண போகிறேன் கரங்கணத்துக்கு அதில் எடுத்துருங்க இதுவரைக்கும் நான் விசுவாசித்தேன் இப்போ தேவனையே மகிமையை பார்க்க போகிறேன் யாரெல்லாம் நம்புறீங்க உங்கள் விசுவாசம் எப்போ நிறைவாக தெரியுமா அந்த மகிமையை நீங்கள் காணும்போது நேருவாங்க ஆபரங்க விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது எப்போ தெரியுமா ஈசாக்கு பிறந்த பிறகுதான் அது வரைக்கும் இல்லை அப்போ நீங்கள் நான் அதை நிறைவேறணும்னா அந்த மகிமையை நம்ம பார்க்கணும் அந்த மகிமை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அதற்கு தான் தேவன இந்த மாதத்தை வச்சுருக்க நான் நம்புகிறேன் ஆ வாசிங்க கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மருத்துவ சகோதரியாக மாத்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது என்றால் நோக்கி உங்களையும் என்னை நோக்கி நீ விசுவாசித்தால் காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க உங்கள் விசுவாசம் இப்போ என்ன வாங்கணும் தேவனுடைய மகிமைய காணும்படியாக வெளிப்படணும் எனக்குள்ள தேவன் சொன்ன அற்புதம் வெளியே அரங்கம் வாங்கணும் எனக்குள்ள இருக்கிற இயேசு வெளியே அரங்கம் ஆகணும் நான் நம்புகிற இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு இந்த உலகம் பார்க்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன்னு தைரியமாக சொல்லணும் எந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறது சொல்லி வாசிங்க அப்பத அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அலையலுயா இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு இப்படி ஜெபிக்கணும் அவர் அற்புதங்கள் தேவன் அவர் ஒரு நிமிஷம் சொன்ன நடந்துடும் ஆனாலும் நாம அடிக்கடி சொல்லுவோம் ஏசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் மனுஷனாவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வனாகவும் இருந்தாரு எங்க எப்படி செய்யணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும் அவர் என்ன செய்கிறார் பிதா கிடைக்கிறாரு அப்பா இவங்க பார்வையில் நான் என்ன செய்யறேன் ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடக்கூடாது அற்புதத்தை செய்யுங்க இன்னைக்கு நீங்கள் நான் என்ன நீர் எனக்கு செவி எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறீ சொல்லுங்க

இவன் அற்புதம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு இவன் இந்த அரிசனை ஒன்றுமில்லாமல் போச்சு இவன் பேசின காரியமெல்லாம் இனி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க நிமித்தமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்பா நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க சொல்லுங்க இயேசுவே நீ எனக்கு செவி கொடுக்குறேங்கிற நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் என் நிமித்தமாகல என்னை சுற்றி இருக்க மனிதன் நிமித்தமாக நான் இந்த காரியத்தை மூன்றில் கேட்டுக்கொள்கிறேன் நீர் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த அற்புதத்தை உடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கப்பா ஏன்னா சூழ்நிலை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு அற்புதத்தை செய்கிறவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு ஏற்ற பெலவீனம் இருக்கத்தான் செய்யும் அந்த பலவீனத்தில் நீங்கள் பயந்து பின்வாங்கிறாதீங்க கர்த்தர் அற்புதம் செய்வது நிச்சயமாகிடுச்சு உறுதியாயிருச்சு அது ஆண்டவர் சொல்கிறார் நீ விசுவாசித்தனா மகிமை பார்க்க போற அந்த மகிமை நிச்சயமாக வெளிப்பட போகுது எழுந்திருப்போம் கத்தனை மகிமைப்படுத்துவோம் ஹலை லூயா